ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிஎம்டபிள்யூ ஆர் 1250 ரோட்டை போகிறேன். ஸோ பக்கு பக்குன்னு இருக்கிற வண்டியை பார்த்தாலே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பக்கா டூரிங் வண்டி தான். சேஃபா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆக்சுவலி ராட்டில் ஓப்பன் பண்ணால் வண்டி சும்மா பறக்குது. ஓ மை காட், ஓ இண்டிகேட்டர்ஸ், ஆட்டோ கேன்சலிங் இண்டிகேட்டர்ஸ் தான், அதுவே கேன்சல் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஸ்பிளேயோட அழகு பார்த்தீங்களா, என்ன அழகாக இருக்குது, கிளாரிட்டியாக. வா செபெக்ஸ் 14R ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குப்பா. 80 போகிறதே தெரியலப்பா, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறது இந்த வண்டியை மக்களே, இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸு சும்மா வேறு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க. இந்த வண்டியோட ஃபுல் பொட்டன்ஷியல் நீங்கள் பார்க்கணும்னா வேற மாதிரி இருக்குது இந்த வண்டி. நம்ம வீக்கெண்ட் ரைடு. ஸோ திண்டிவனம் கிட்டே வந்தோம். திண்டிவனம்லாம் இல்லைங்க, இது கொஞ்சம் முன்னாடி, அதுக்கெலாம் ரொம்ப முன்னாடி, மனோஜ் பவன் சொல்லிட்டு. ஸோ முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது இந்த ஹோட்டலில். ஸோ பார்க்கிங்லாம் பயங்கரமாக இருக்குப்பா, நம்ம டீமாக வந்தால் கூட அழகாக பார்க் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஆனால் நான் என்ன வண்டி ஓட்ட போகிறேன்னா R1250. நம்ம வண்டி பெட்ரோல் வேறு இல்லைங்க, போக்கு. இங்கே ஒரு பிபி இருக்குது மேல்மருவத்தூர்கிட்ட. ஸோ அங்கே போய் நம்ம டேங்க் ஃபில் பண்ணிடலாம். ஸோ அது வரைக்கும் நான் சும்மா ஜிஎஸ் ஓட்டுறேன்னே. ஸோ அவனும் வந்து நெஞ்சா ஓட்டுறேன்னா, அவ்வளோதான். ஸோ நம்ம ஜிஎஸ் எடுத்து ஓட்ட போகிறோம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிஎம்டபிள்யூ R1250 ஓட்ட போகிறேன். ஸோ பக்கு பக்குன்னு இருக்கிற வண்டியை பார்த்தாலே என்ன ப்ரெசன்ஸுங்க, வேறு லெவலில் இருக்குது. இப்போ அந்த கண்ணு பார்த்தீங்களா, 14R கண்ணு அழகுப்பா, அப்படி செம்ம அக்ரஸிவாக இருக்குது அப்படியே. ஆ ஓகே மக்களே, ஸ்டார்ட் பண்ணுவோமா. சலகுட்டி பங்க் இருக்கும், வரேன் வா. டன் பா, சீட் ஹைட் பக்காவா இருக்கு. நான் ஃபுல் லோல வச்சிருக்கேன். ஓ ஃபுல் லோல இருக்கா? இன்னும் நீ சஸ்பென்ஷன் இறக்கிடலாம் வேணும்னா. இன்னும் ஓகே ஓகே ஓகே. மச்சான், இது டேங்க் எவ்வளோ சொன்னேன், 23 லிட்டர்ஸா? பா நல்லா கப்பல் மாதிரி இருக்குப்பா. கீ வே, ஓகே. ஓ கீ என்கிட்ட இருக்கணுமா? ஆஹா, ஏகப்பட்ட சென்சார்ஸாக இருக்கேப்பா. சரி இது வச்சுக்கலாம், கீ வந்துடுச்சு நம்மக்கிட்ட. வாவ், அச்சா இப்படி போனேன் நினைக்கிறேன் ப்ரோ. இப்படி தானே, இந்த வழி தானே போனோம். சரி ஓகே. இப்படியா? மக்களே R1250 ஓட்ட போகிறோம். பாக்ஸர் ட்வின் இன்ஜின்ங்க இந்த வண்டி. பிஎம்டபிள்யூவோட ஃபேமஸான ஒரு இன்ஜின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 30 லேக்ஸ் கிட்ட வருது இந்த வண்டி விலை. என்ன மாசுவாக இருக்குப்பா. அம்மா மாசமா இருக்கு. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பக்கா டூரிங் வண்டி தான். செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு ஆக்சுவலி. ஓ மை காட், இங்க பாருங்களேன், விண்ட்ஸ்கிரீனா இவ்வளவு தூரம் வருது. ஆஹா அருமையா இருக்குப்பா. டூரிங் எல்லாம் பண்ணோம்னா இல்ல ஜாலியா போலாம் போல. ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கு வண்டி. பா
பயங்கர கம்ஃபர்டபுளா இருக்குங்க. சீட்ஸ் பயங்கர கம்ஃபர்டபுளா இருக்கு. சோ இவன் ஏகப்பட்ட ஆக்சசரிஸ் போட்டிருக்கான் இந்த வண்டிக்கு. வா 5th கியர்ல 70ல போறோம். இன்னும் அழகா கொண்டு போகுது பாருங்க வண்டி. வராங்க ஓபன் பண்ணா வண்டி சும்மா பறக்குது. ஓ மை காட், வேற மாதிரி செம்மையா இருக்குப்பா, செம்மையா இருக்கு. ஜெர்மன்காரன் என்னன்னா பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. பயங்கர இன்ஜினியரிங்க, நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. அந்த பாக்ஸர் ட்வின் இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பொலந்துட்டு இருக்குது, ஓட்ட முடியுமான்ற மாதிரி பயம் இருக்கும். எனக்கும் இருந்தது, ஆனா பயங்கர ஈஸியா இருக்குங்க. டர்னிங் ரேடியஸ் நல்லாவே இருக்குப்பா, நல்லா வளைச்சிடலாம். வாரே வாரே வா. ஓ, இண்டிகேட்டர்ஸ் ஆட்டோ கேன்சலிங் இண்டிகேட்டர்ஸ் தான், அதுவே கேன்சல் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஸ்பிளேயோட அழகை பார்த்தீங்களா, என்ன அழகாக இருக்குது, கிளாரிட்டியாக. வா, செட்டக்ஸ் 14R ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குப்பா. சூப்பர் சூப்பர், சான்ஸே இல்லை. அண்ட் நம்ம போ மக்களே, வேற லெவல் இருக்கு. எல்லாம் போறதே தெரியலப்பா, செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. அடுத்து பிபி. லைட்டா ஓபன் பண்ணி பாப்பமா. மக்களே, இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. த்ராட்டில் லைட்டா ஓபன் பண்ணா போதும், வண்டி சும்மா பட்டே கலப்புது, செம்மையா இருக்குங்க. நல்ல ஒரு காத்து, ஆனா இதுவே எனக்கு முக்காவாசி இது தட்டுடுது. இங்க தான் நம்ம சாப்பிட்டோம் மனோஜ் பவன். சரி, இங்கே டர்னிங் இருக்கு, ஆனா அங்க போய் திருப்பிட்டு வந்தேன். டக் டவுன் பண்ணி ஓட்டணும்னா சுத்தமாக காத்தே தெரிலங்க, ஃபுல் காற்று அப்படியே மேலே தான் போகுது. ஸோ இப்படி வச்சா தான் நமக்கு அந்த காற்று கொஞ்சமாக ஃபீல் ஆகுது. கொஞ்சம் குனிஞ்சிட்டோன்னு வைங்க, இவர் ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. என்ன பர்ஃபார்மன்ஸ், எப்பா அருமையாக போகுது வண்டி. சொல்றது இந்த வண்டிய மக்களே, இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் சும்மா வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பா இதுக்கெல்லாம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க. இந்த வண்டியோட ஃபுல் பொட்டன்ஷியல் நீங்க பார்க்கணும்னா வேற மாதிரி இருக்கு இந்த வண்டி.
மாதிரி இருந்ததுங்க அந்த கார்னரிங்க, சூப்பரா இருந்தது. மக்களே தரமா இருக்கு, நான் வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. வண்டியோட வெயிட் சுத்தமா தெரியலப்பா, ஓட்டும் போது பயங்கர ஈஸியா இருக்கு. ஓட்டும் போது என்னதான் பெரிய பைக்கா இருந்தாலும் அதுல ஆரன் மட்டும் மொக்கையா கொடுத்துடுறாங்கப்பா. பிபி பிபி மக்களே அருமையா இருந்ததுப்பா ரைடு. வேற என்ன சொல்றது, சூப்பரா இருக்கு வண்டி, பயங்கரமா இருக்குங்க. அப்படியே ஏறுறதே தெரியல, அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு வண்டி. வாவ், சோ இங்கதான் ஒரு பிபி பார்த்தேன் வரும்போது. இங்கே நம்ம போக்கு போட்டுடலாம் பெட்ரோலு. ஆனால் அந்த பைக்கிங்கோட லாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த ஏடிவிலாம் எடுத்துட்டோன்னா அதுதான்ப்பா லாஸ்ட்டுன்ட்டு. அது உண்மைதாங்க. சிட்டியில் மட்டும் ஓட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஓ அங்கே இருக்கா வழி, மற்றபடி சூப்பராக இருக்குது ஹைவேலலாம். ஐயோ எனக்கு இன்னும் இந்த வண்டிலாம் எடுத்து க்ரூஸ் பண்ண சொன்னால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் போல். தூரம்லாம் ஒன்றுமே இல்லைங்க அந்த வண்டியில், அவ்வளோ மாசாக இருக்குது வண்டி. என்ன ப்ரெசன்ஸ் எப்போ. ஸோ மக்களே நம்ம போக்கு பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். டன்.